இறை இயேசுவில் எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசியும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் திருப்பாடல்கள் 51:1. உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய நாளில் ஒரு பக்தன் ஆண்டவரிடம் ஒரு சிறு ஜெபத்தை செய்கின்றார். அதை நாமும் கற்றுக்கொண்டு தினமும் செய்ய வேண்டும். இயேசுவே, என் குற்றங்களை துடைத்தருளும் என்பதாய் ஜெபிக்க வேண்டும். துடைப்பது என்றால் என்ன? நம் அனைவருக்கும் தெரியும். சுத்திகரிப்பது, தூய்மை ஆக்குவது. நாம் செய்த பாவங்களை நீர் இரக்கம் நிறைந்தவராய் இருப்பதனால் எங்களை மன்னித்தருளும் என்று மனமாற கேட்க வேண்டும், மனதுருகி கேட்க வேண்டும். அவர் துடைத்தால் உங்கள் இருதயமும் வாழ்வும் தூய்மையாகிவிடும். குற்றமில்லாத தூய்மையான மனம், பொறுமை, விடாமுயற்சி, இந்த மூன்று நற்குணங்களும் இறை அன்பும் சேர்ந்து விட்டால் உலகமே உங்களுக்கு சொந்தமாகிவிடும். தூய்மையாக இருப்பது நம் வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்வது, வேலை செய்யும் இடத்தை கிளீனாக வைத்துக் கொள்வது, கிச்சன், பாத்ரூம், டாய்லெட் இவற்றின் தூய்மை, கைகளை சுத்தப்படுத்துவது, சுத்தமான சத்தான உணவை உண்ணுவது, இப்படியெல்லாம் நாம் இருந்தால் நோய்களிடமிருந்து தொலைவில் இருப்போம். மக்காத பிளாஸ்டிக் பொருட்களின் உபயோகம் அதிகரித்தால் இந்த பூமியே குப்பை மேடு போல் ஆகி காலநிலை மாற்றங்கள் நடப்பதையும் அதன் விளைவுகளையும் நாம் உணர்கிறோம். வெளிப்புற சுத்தம் எவ்வளவு முக்கியமோ அதே போல்தான் நம் எண்ணத்தில் தூய்மை, செயலில் தூய்மை, பேசும் வார்த்தைகளில் நிதானம், கவனம், இவை அனைத்தும் மிகவும் அவசியம். அதனால்தான் நம்மை சுத்திகரிக்கும்படி இயேசுவிடம் ஜெபிக்க வேண்டும். இனி பாவம் செய்யாமல் இருக்க உதவும் என்று மன்றாட வேண்டும். அதைத்தான் இன்றைய வசனம் உரைக்கின்றது. உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். பாவத்தை அறவே தவிர்ப்போம். நம் ஆன்மாவை தூய்மையாக பாதுகாத்துக் கொள்வோம். அழுக்காகிவிடுமே என்று வெள்ளை டிரெஸ்ஸை வாங்காமலே இருப்பதால் பலன் ஏதும் இல்லை. இந்த தூசி நிறைந்த உலகில் உங்கள் வெண்ணிற ஆடையை அழகாய் பாதுகாத்து அணிந்து கொள்வதில்தான் அழகு இருக்கின்றது. பாவம் செய்து விடுவேனோ என்று தனித்து வாழாமல் ஜனத்தாரோடு இணைந்து குடும்பமாக வாழ்ந்து அன்பை பரிமாறி விட்டு கொடுத்து வாழ்ந்து பாவமில்லாமல் தன் உடலையும் உயிரையும் பாதுகாத்து இயேசு கூறிய ஆலோசனைகளை கடைபிடித்து நிலை நிற்பதில்தான் வெற்றியே இருக்கின்றது. அதற்கு கிடைக்கும் பரிசும் மிகவும் பெரியது. அது பரலோக மாட்சிமை. Cleanliness is taking responsibility. Do not avoid it. உங்கள் உள்ளம் அழுக்காகி விட்டதே என்று ஒரு நாளும் இயேசு உங்களை தூக்கி எறிய மாட்டார். சுத்தப்படுத்தி தன் மார்போடு சேர்த்து அணைத்துக் கொள்வார். ஜெபிக்கலாமா? இயேசுவே, எங்கள் மீறுதல்கள் அனைத்தையும் நீக்கினீர், என்னை சுத்திகரித்தீர். நன்றியப்பா. இனி பாவத்தில் விழாமல் எங்களை காத்தருளும். உங்களுக்கு நன்றிகள் பல ஏறெடுக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம், ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.